சரித்திர பேச்சு வியூஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அனுபவ பிளான்டேஷன் அப்படின்னு 1990s நடந்த ஒரு பெரிய ஸ்கேம் பத்தி தான் இன்னைக்கு நானும் சாரும் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பாக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கேசவா, எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேன்டா. அதோ சொல்லு சார், நேத்து பாத்தீங்கன்னா கூகுள ஸ்வைப் பண்ணிட்டு இருப்போ நார்மலா அந்த விஷயம் வந்துச்சு. இது பார்த்தோன்னே கொஞ்சம் எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. 1990s இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கும் பிளான்டேஷன் வச்சு. நீங்க அந்த டைம்ல தான் இருந்தீங்க, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் வேற பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இதெல்லாம் பாக்குறப்போ? எனக்கு வயசு 25 இந்த ஸ்கேம். ஓகே, உனக்கு இப்ப 25 வயசா? 21 சார். ஸோ உன்னோட 4 வயசு பெரியவனா இருந்தேன். ஆமாம். அப்போ நீ பிறந்திருக்கவே மாட்டேன் இந்த ஸ்கேம் அது. கண்டிப்பாக. ஸோ இந்த ஸ்கேம் என் கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்தது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போனால் அனுபவ ஆஃபீஸ் இருந்தது. எனக்கு சொந்தக்காரங்க சில பேர் கூட அனுபவ ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. 1800 பேர் அந்த கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் நானோ இல்லை எங்கள் அப்பாவோ எங்கள் குடும்பமோ யாருமே இன்வெஸ்ட் பண்ணல. அது ஏன் சார் இன்வெஸ்ட் பண்ணல? நீங்கள் அது எப்படி இன்வெஸ்ட், நீங்க எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணினா இதெல்லாம் பாப்பீங்கல்ல, ஏன் அதை பார்த்து ஏன் இன்வெஸ்ட் பண்ண? இன்னைக்கு பாக்குறவன் வந்து 30 வருஷம் தாண்டி பாக்குற. ஸோ 30 வருஷம் அனுபவம் இருக்கு. பட் நான் முன்னாடியே பல தடவை சொன்ன மாதிரி எங்க தாத்தாவே ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஓகே. எங்க தாத்தாவே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், எங்க அம்மாவோட அப்பா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அண்ட் எங்க அம்மா சைட்ல இன்னும் எங்க அம்மாவோட தாத்தாவும் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஸோ எங்களுக்கு இந்த ஃபைனான்ஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ எவ்வளோ வட்டி கொடுக்க முடியும் ஒருத்தராலங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க கொடுக்குற வட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நிச்சயமாக கொடுக்க முடியாதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த எஃப்டியில் பணம் போட்டால் நிச்சயமாக வராது அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 3500 கம்பெனி மேலே இருந்துச்சு. இந்த மாதிரி பிளான்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கம்பெனி நிறைய, மெட்ராஸ்லேயே நிறைய கம்பெனி இருந்தது. இது முதல்ல பிளான்டேஷனில் ஆரம்பிச்சது. இவன் முதல் பிளான்டேஷன் இல்லை, முன்னாடியே நார்த்தில் ஒருத்தன் ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கும் ஒரு ஃப்ராடு கம்பெனியை இப்போ தான் ரீசெண்டாக பிடிச்சிருக்காங்க. இது மாதிரி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். இவனை இவரோட டைம்லேயே வந்து பல கம்பெனிகள் இருந்தது. இவரை பார்த்து காப்பி அடித்து ரமேஷ் கார்ஸ்னு ஒருத்த ஆரம்பித்தான். ஓகே. இவர் தேக்கு மரம் சொன்னால் அவன் காரை டைம் ஷேரில் விடுறேன், ஒரே காரை 10 பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கதையை விட்டான். அது காணாம போ அந்த கம்பெனி காணாமல் போச்சு. அதுக்கு இப்போ இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு அரசியல்வாதியும் அன்னைக்கு வந்து இன்றைக்கி உங்களுக்கு 9th மாதிரி அன்னைக்கு டைமில் இருந்த ஒரு பிரபலமான சினிமா நட்சத்திரம் கூட இதுக்கு அட்வர்டைஸ் பண்ணி வாங்க வாங்க எல்லிக்கு அவங்களெல்லாம் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி உள்ள டெபாசிட் எடுத்தாங்க. அந்த அம்மாலாம் இன்றைக்கி அதை மறந்துருப்பாங்க, பட்டு இன்றைக்கும் அது மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்த அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் அந்த ரமேஷ் கார்ஸில் விழுந்தாங்க. இது மேக்சிமா ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. இப்போ வந்து டிடிவி தினகரனோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது ராயப்பேட்டா ஹை ரோட்டில். அங்கே வந்து ராயப்பேட்டா பெனிஃபிட் ஃபண்டுன்னு ஒரு கம்பெனி இருந்தது, அதுவும் அது மாதிரி கவுந்த கம்பெனி. ஈஸ்வரி ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது, இதெல்லாம் கவுந்தது. மெட்ராஸ்லேன்னு ஆரிஜினேட் ஆன கம்பெனி அந்த காலத்தில் அன்னைக்கே 3400 கோடி கலெக்ஷன் பண்ணாங்க. ஓகே சார், என்னோட டவுட் என்ன சார், இப்போ நான் சொன்னதுன்னா 3500 கம்பெனி இருந்திருக்கு சார், ஆனால் எல்லாருமே பெருசாக பேசுகிற அந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் அது. ஏன்னா அது வந்து இவன் தான் முதல்ல முன்னோடி. இவன் என்ன பண்ணான்னா, இவர் ஆக்சுவலி விவேகானந்தா காலேஜில் படித்தார். விவேகானந்தா காலேஜில் படிச்சுட்டு சிஏ படிக்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டார். அப்புறம் ஒரு கன்சல்டிங் கம்பெனி ஆரம்பிக்கிறார். அந்த கன்சல்டிங் கம்பெனி ஒன்றும் பெருசாக போகல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, 3-4 ஃப்ரெண்டை சேர்ந்து, அப்போ தான் ஃப்ளாட்ஸ் முன்னாடி வர டைமு. ஸோ ஒரு ஃப்ளாட் 87 ஃப்ளாட் கட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த பிஸ்னஸையும் மூடிட்டு அப்போ தான் 92 வந்து லிபரலைசேஷன் ஆரம்பித்து யார் வேணால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்தது. ஸோ அந்த ஸ்கீமில் இவர் அனுபவ் பிளான்டேஷன்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு லிஸ்டட் கம்பெனியை ஆரம்பித்து ஐபிஓ போடுறாரு. அது வரைக்கும் நபார்டு மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணலான்னு இருந்தது. யார் வேணால் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இவர் என்ன ஐடியா போட்ட சொன்னார்னா, எங்கள்கிட்ட 400, சிம்பிளாக சொல்லணும்னா 400 ஏக்கர் எங்கள்கிட்ட இருக்குது, அதில் நாங்கள் தேக்கு மரம் நடுவோம். அந்த தேக்கு மரத்துக்கு வந்து நாங்கள் பாதுகாப்போம். நீங்கள் 1000 ரூபா கொடுத்தி, 1000 ரூபா அதுக்கு டெபாசிட் பண்ணணும். 6000 ரூபா மினிமம் டெபாசிட், மினிமம் டெபாசிட் கட்டணும். மாதம் வருஷம் வருஷம் ஒரு வட்டி அமௌண்ட் கொடுப்போம். அந்த வட்டி அமௌண்ட்டே 20% இருந்தது. எக்ஸாக்டாக நான் மறந்துட்டேன். பட் 6000 ரூபாய்க்கு வந்து 1200 ரூபா வட்டி கொடுக்குற மாதிரியும், அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து பல்காக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1000 ரூபா போட்டிங்கன்னா
உங்களுக்கு டபுளுக்கு மேல பணம் பயங்கரமா வரும், 40-50% ரிட்டர்ன் வரும். அந்த காலத்துல எஃப்டி ரேட்டு ரொம்ப கம்மி, பேங்க் எஃப்டி தான் இருந்தது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸே அதுக்கப்புறம் தான் பெருசா டேக் ஆஃப் ஆச்சு. வெரி யூனிட் 64 தான் தெரிஞ்ச மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ பேங்க் டெபாசிட்டை விட்டா பணம் போடுறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது, ரியல் எஸ்டேட் மட்டும்தான். ஸோ வந்து 1000 ரூபாய்க்கு நீ பெருசா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு மிடில் கிளாஸ் காத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தன் 20% மாசம் வட்டி தரேன்னு அவன்கிட்ட போனாங்க. அவன் என்ன பண்ணான்னா, அனுபவ் ஃபவுண்டேஷன்ஸ்னு ஒரு ஃப்ளாட்டு கட்டுற கம்பெனி, இன்னும் அனுபவ் ஃபவுண்டேஷன்ஸ் கட்டின பில்டிங்லாம் இருக்கும், அப்பார்ட்மெண்ட்லாம் தேடி பார்த்தீங்கன்னா. அனுபவ் ஃபவுண்டேஷன்ஸ்னு ஒரு கம்பெனி, அனுபவ் அக்ரோ டெக்னு ஒரு கம்பெனி, அது மாதிரி பல கம்பெனி ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் இதுக்கு அடியில். அதுக்கப்புறம் என்ன பார்ட்னர்ஷிப்பில் 254 கம்பெனி போட்டான். ஓகே, இந்தியா ஃபுல்லாக ஆஃபீஸ் போட்டான். ம், ஆமாம் சார், இந்தியா ஃபுல்லாக ஆஃபீஸ் போட்டு 1800 பேர் வேலை செஞ்சாங்க அந்த கம்பெனியில். அந்த 1800 பேரை வச்சு ஒரே வருஷத்தில், 2 வருஷத்தில் 400 கோடி இவனே கலெக்ட் பண்ணிட்டான். நான் சொன்னது எல்லா கம்பெனியும் சேர்த்து 3500 கோடி கலெக்ட் பண்ணதில் இவனே 400 கோடி கலெக்ட் பண்ணிட்டான். சரிங்களா, நிறைய பேருக்கு என்ன ஆச்சுன்னா, முதல் 2வது செக்கே 2 வட்டி வந்தோடனே மாதம் மாதம் போஸ்டேட் செக்லாம் கொடுக்க ஆரம்பித்தான் நம்பிக்கை வைக்கிறதுக்கு. ஸோ அந்த போஸ்டேட் செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சில பேருக்கு வட்டியே வரல, சில பேருக்கு 2 மாதம் வட்டி மட்டும் பவுன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகிடுச்சு, 92 எண்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. என் வீட்டு பக்கத்தில் வுட்லண்ட்ஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, ராதாகிருஷ்ணன் ரோட்டில். அந்த வுட்லண்ட்ஸ் ஹோட்டலில் வந்து யாரெல்லாம் செக்கு பவுன்ஸ் ஆகிருக்கோ, யாரெல்லாம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ, வுட்லண்ட்ஸில் ஹோட்டலில் வந்தால் உங்கள் காசு கிடைக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வுட்லண்ட்ஸ் ஹோட்டலில் அப்படியே ஜே ஜே ஜேன்னு ஒரு கல்யாணம், பெரிய கல்யாணம் நடக்கிற மாதிரி நடந்து ரோடு ஃபுட்பாத் அங்கே இங்கே எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க. இது நல்லா நீ அவருக்கு நம்ம செபியே கிடையாது. ஸோ செபிக்கு முன்னாடி இவங்க கேபிட்டல் சிசிஐன்னு ஒன்று இருந்தது, கேபிட்டல் கண்ட்ரோலர் ஆஃப் இஷ்யூஸ்ன்னு. அந்த பீரியடில் இவன் போட்டான். ஸோ யார் வேணா கம்பெனியை எப்படி வேணா ஆரம்பிக்கலாங்கிற சமயம் அது. அந்த டைம்ல இவர் அதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணிட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நபார்டு அவங்க தான் வந்து இது 20 வருஷத்துல தான் தேக்கு மரம் வளராதுங்க, 50 வருஷம் ஆகும் தேக்குக்கு ரியல் ரிட்டர்ன் வரத்துக்கு. பட் அதெல்லாம் கிளாரிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இவன் என்ன சொல்லிட்டான், நான் தேக்கா மரமாக கொட்டுவேன், அந்த தேக்கு மரத்தை அறுப்பேன், அந்த டேக்கு மரத்தை அறுத்து ஃபர்னிச்சர் பண்ணுவேன், அந்த ஃபர்னிச்சருக்கு நான் மிஷினரி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காசெல்லாம் வாங்கிட்டான். ஸோ 20 வருஷத்தில் ஒன்றும் வராது. 10 தேக்கு மரம் வச்சா 1 தேக்கு மரம் கூட பிழைக்காது. அந்த தேக்கு மரம் இவன் வைக்கிற இடத்துல வருமானு தெரியாது. அதுக்குன்னு ஒரு கிளைமேட் இருக்குது, அந்த கிளைமேட்டில் தான் வரும். அன்னைக்கு அதை நம்பி நிறைய பேர் தேக்கு மரம் போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக தேக்காக இருக்கும், தேக்கு மரமாக இருந்திருக்கும். ஸோ அவன் தேக்கு இந்தியாவில் இன்னைக்கு இல்லவே இல்லை, அவன் தேக்கு மடமே அவன் நடலை. ஸோ பேசிக்லி என்ன பண்ணாங்கன்னா, இந்த 254 கம்பெனியில் இப்போ நீ 1000 ரூபா கொடுக்குறன்னு வச்சுக்க, ஒன்ட்டா 1000 ரூபா வாங்கி 1 வருஷத்துக்கு முன்னாடி கேமராமேன் 1000 ரூபா போட்டிருந்தானா, அவருக்கு கொடுக்குற வட்டிக்கு இந்த பணத்தை வாங்கி கொடுக்கறது. ஓகே சார், ரொட்டேஷன்லேயே விட்றோம், ரொட்டேஷன்லேயே முன்னாடி இருக்கிற 1000 ரூபாவை நான் சாப்பிட்டேன். ஆமாம், அவருக்கு வட்டி கொடுக்கணும்ல. ஓகே, இப்போ ஒன்ட்ட வாங்கி அவன்கிட்ட கொடுக்குது. பட் என்ன, அமௌண்ட் பெருசாகிட்டே போகும். ஸோ இன்னைக்கு நீ 100 ரூபா கலெக்ட் பண்ண, நாளைக்கு 200 ரூபா கலெக்ட் பண்ணால் தான் இந்த வட்டி கொடுக்க முடியும். ஏன்னா என்கிட்ட பிஸ்னஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ நான் வட்டி கொடுக்கறதுக்கே இன்னும் பணம் வாங்கினா தான் வட்டி கொடுக்க முடியும். ஸோ டெபாசிட் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டே இருந்தார் அவர். புரியுதா? புரியுது. ஸோ இன்னைக்கு 100 ரூபா 1000 ரூபா வாங்கி சாப்பிட்டேன், திரும்பி 1000 ரூபா வாங்குறேன், இந்த வட்டி கட்டுறேன். அப்போ 2000 ரூபாய்க்கு நான் வட்டி கட்டணும். ஸோ அப்போ நான் 4000 ரூபா வாங்கணும். அது ஏறி என்ன சம்பளம் கொடுக்கணும், 1800 பேருக்கு ஆஃபீஸு வாடகை எல்லாம் கொடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த வருஷம் கலெக்ட் பண்ணுறது, அடுத்த வருஷம் டபுள் அமௌண்ட் கலெக்ட் பண்ணால் தான் என்னால் கட்ட முடியும். ஸோ அது பாட்டுக்கு அட் ஒன் டைம் அந்த பபுள் வெடிக்காமல் இருக்கவே முடியாது. ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பணம் போட்டு கேஷ் ஃப்ளோ வரணும். புரியுதுங்களா? அந்த கேஷ் ஃப்ளோ வந்தால் தான் அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அந்த கேஷ் ஃப்ளோலேருந்து ஒரு போர்ஷன் நான் கடன் வாங்கினவங்களுக்கு வட்டியும் பிரின்சிபலையும் திரும்பி தரலாம். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறேன். ஓகே சார், நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கடன் தேவைப்படுது. நான் உன்ட்ட 1 லட்ச ரூபா கடன் வாங்குறேன். ஓகே, 10% வட்டி தரேன்னா நான் 10000 ரூபா தரணும். ஆமாம் சார். ஸோ என் பிஸ்னஸில் நான் 2 லட்ச ரூபாய்க்கு லாபம் பண்ணால் தான் உனக்கு 10000 ரூபா நான் வட்டி கொடுக்க முடியும். மற்ற செலவுலாம் போய் நான் பிஸ்னஸே பண்ணலன்னா உனக்கு எப்படி வட்டி கொடுப்பேன்?
அடுத்த மனுஷன்ட்ட வாங்கி தான் வட்டி கொடுக்கறது. இதை அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இதை தான் எல்லா கம்பெனியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ராயப்பேட்டா பெனிஃபிட் ஃபண்டு ஈஸ்வரிலாம் என்ன பண்ணாங்க, பெருசா சினிமா எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு கடன் கொடுத்தாங்க. அவங்க டிஃபால்ட் ஆனோடனே கம்பெனியே திவால் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும், பக்கத்தாள்கிட்ட தான் நான் வந்து வாங்கி உனக்கு கொடுக்கணும். அதை அவர் பண்ணிட்டே இருந்தார். அட் சம்டைம் அந்த பிஸ்னஸ் எண்ட் ஆனோம், அந்த பபுள் வெடிச்சிடுச்சு. ஸோ அவர் கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆச்சு. ஒரு லெட்டர் எல்லாருக்கும் போச்சு, நீங்கள் வுட்லண்ட்ஸ் ஹோட்டல் வந்தீங்கன்னா உங்கள் பணம் கிடைக்கும்னு. இது பேசிக்கலாக அவன் அனுப்பாத லெட்டர். அவனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு லாயர் குரூப்பு வந்து அவன்கிட்ட பணத்தை பிடுங்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அந்த குரூப்பு வந்து இவன் காசு எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தது. புரியுதுங்களா? இதுதான் ப்ராப்ளம் ஆச்சு. உடனே என்னாச்சு, பெரிய கூட்டம் சோமசுந்தரம் ரோடு டி நகரில் அவரோட மெயின் ஆஃபீஸ் இருந்தது. அங்கே போய் நின்று கலாட்டா பண்ண ஆரம்பித்தாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஆஃபீஸ் பூட்டிருந்தது அவன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். நட்டேசன்கிறவர், அவருக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க, நட்டேசனும் ஸ்ரீனிவாச ராவ்னு, ரெண்டு பேருமே அப்ஸ்காண்டு. அதுக்கப்புறமா வந்து போலீஸ்லாம் வந்து தேடி கண்டு, திருடம் போலீஸ் தானே, அவரை கண்டுபிடிச்சு அவரை உள்ள தள்ளுறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சார் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லாமல் 91 கம்பெனிஸ் வச்சுருந்தாருன்னு சொன்னீங்கல்ல, 254 கம்பெனி இருந்தது டோட்டலாக. ஓ அதான், இல்லை நேஷன் வைட் 91 இருந்துச்சுல்ல சார். ஆ 91 பிரான்ச்சஸ், ஆ பிரான்ச்சஸ், அந்த கம்பெனி 254 கம்பெனி. அதான் 91 பிரான்ச்சஸ்லையுமே எல்லாரும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க சார், மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதுதான் லெட்டர் போட்டு எல்லாரையும் ஒரே ரெண்டு நாளில் முடிஞ்சிருச்சு. லெட்டர் போட்டு நிறைய பேருக்கு பவுன்ஸ் ஆனவன், சிம்லா, திருச்சி, பூனே, இங்கே எல்லாரும் திரும்பி மெட்ராஸுக்கு வந்துட்டாங்க. ஓகே ஓகே, எல்லாரையும் ஒரே பிரான்ச்சுக்கு இந்த வரத்துக்கு வாங்க, உங்க பணம் வேணும்னு கேட்டோன்னா வரமாட்டியா நீ? ஆமா ஆமா வந்துட்டான் இங்க. ஸோ இங்கே தாரார் நடக்குதுன்னு தெரிஞ்சு அப்போல்லாம் வந்து உடனே உனக்கு ஞாபகம் இருக்காது, காதல் கோட்டை படம் பார்த்துருப்பேன்னா அதில் வந்து எஸ்டிடி பூத்தில் ஹீரோயின்ட்டு, அந்த எஸ்டிடி பூத்து அப்பவே வந்துருச்சு. அவன் எஸ்டிடி பூத்தில் போட்டு அந்த ஊரில் அந்தந்த ஆள் ஒரு ஒரு அசோசியேஷன் போட்டு அந்த அசோசியேஷனால் இங்கே வந்து இறங்கிட்டான். ஓகே சார். சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டேசன் வந்து 1999 வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, கரெக்டாக சார்? 1999 அவனை தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. அதான் அரெஸ்ட் பண்ணாங்க. 2007 வெளியே வந்தாரு, 8 வருஷம் ஜெயிலில் இருந்தாரு. அவரோட கேஸ் ஒன்றும் முடியல, கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் சாவக்கேடே என்னன்னா 92 நடந்ததை அவரை 99 பிடிச்சி, 99 அவரை பிடிச்சி கேஸ் போட்டு 2007 வரைக்கும் அவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தார். ஜுடிஷியல் கஸ்டடினா என்னன்னா அவரு ஃப்ராடு கேஸில் ஜெயிலில் வைக்கிறாங்க, கேஸ் முடியல. ஆனால் என்ன ஆகுது, 7 வருஷம் தான் மேக்சிமம் சென்டென்ஸே, நீ 8 வருஷம் தான் கொடுக்க முடியும் அந்த அந்த தப்புக்கு, 8 வருஷம் ஜெயிலு. 8 வருஷம் முடிஞ்சிடுச்சுல, நான் ஜெயிலில் இருந்துட்டேன்ல, அவர் வெளில வந்துட்டார். அதான் வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 90% கொடுக்க வேண்டியது மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. அவர் கொடுக்கல, அவர் கொடுக்கலையா? ரவீந்திரன் ஒரு கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா, ரவீந்திரன்கிற ஒரு அட்வொகேட்டை அட்மினிஸ்ட்ரேட்டராக போட்டாங்க. ஓகே, இவன் வாங்கியிருக்கிற லேண்டெல்லாம் சீஸ் பண்ணுறதுக்கு. இவன் 400 ஏக்கர் லேண்டு வாங்கினான், உனக்கு புரியுதா? 400 அங்கங்கே லேண்டு, முதல்ல வந்து 1000 ரூபாயில் லேண்டெல்லாம் வாங்கியிருக்கிறாருனால. இது அவர் 87 லேண்டு வாங்கிட்டார். இந்த கேஸு கோர்ட்டு எல்லாம் சீல சைனு ஆகி முடிக்கிறச்ச 2004-05 லேண்டை விற்கிறாங்க. 87 வச்ச லேண்டை 2004 விற்றா எவ்வளோ கிடைக்கும்? இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் மயிலாப்பூரும் டி நகருக்கும் நடுவில் இருக்கிறோம். ஒரு கிரவுண்ட் அன்னைக்கு 2 லட்சம் ரூபா இருந்தது. ஒரு கிரவுண்டு 2 லட்சம் ரூபா. ஓகே, இன்னைக்கு ஒரு கிரவுண்டு 5 கோடி ரூபாங்கிறாங்க, 4 கோடி ரூபா இருக்கும். ஓகே, 2004 இங்கே வந்து ஒரு கிரவுண்டு 80 லட்சம் ரூபா கிட்டே இருந்தது. ஓகே, ஸோ 40 மடங்கு வளர்ந்துருச்சு லேண்டோட வேல்யூ, 40 times. ஸோ அவர் 87 வாங்கினது, 2004 விற்றோன்னா அந்த லேண்டோட வேல்யூ வந்து 30 மடங்கு, 40, சரி நான் இங்கே 40 மடங்கு, பட் தமிழ்நாடு ஃபுல்லாக 30 மடங்கு வளர்ந்துருக்கோம். ஸோ 30 மடங்கு வளர்ந்தது. ஸோ 20 லட்சம் ரூபாய்க்கு அவர் வாங்கினது, 30 மடங்கு போட்டேன்னா 20 எவ்வளோத்துக்கு ஆயிருக்கும், 6.5 கோடி, 6 கோடி ஆயிருக்கும். ஸோ பணம் கொடுத்தது எதுனா அவர் கொடுத்துட்டாருன்னு சொல்றது தப்பு. அவர் வாங்கியிருந்த கொஞ்சோண்டு லேண்டை காமிச்சதுனா எல்லாரையும் ஏமாத்தணும்னா கொஞ்சம் லேண்டு காட்டணும்ல. 10 பேர்கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு இருக்கிற லேண்டை தான் வாங்கியிருந்தார் அவர். அந்த ஒரு லேண்டை காமிச்சாங்க, அந்த லேண்டில் கோர்ட்டு கேஸுன்னு போட்டு அந்த கேஸை விற்கிறதுக்குள்ள டைமிங் இப்படியே ரப்பராக இழுத்துருச்சு. அவரை பிடிச்சி சொத்து எடுத்து டாக்குமெண்ட் எடுத்து அவரை டாக்குமெண்ட்லாம் எடுத்து கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்து
விக்கிறதுக்குள்ள 2004 ஆயிடுச்சு. எவ்வளோ ஆயிடுச்சு? 2004. ஸோ 2004 விற்கிறச்ச என்ன ஆயிடுச்சு, 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது 6 கோடி ரூபாய்க்கு கிடச்சிச்சு. ஆனால் அவர் 92 வாங்கினதே 6 கோடி. அவர் 91 வாங்கினது 7 கோடி ரூபா வாங்கியிருந்தார். 6 கோடி வாங்கியிருந்தார்னா 5 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு கிடச்சிது. நான் உனக்கு இன்னைக்கு 6 கோடி ரூபா கொடுத்தேனா, 20 வருஷம் கழிச்சு எனக்கு 6 கோடி கொடுத்து எனக்கு என்ன யூஸு? உனக்கு புரிய வைக்கிறேன். 1992 பெட்ரோல் விலை 16 ரூபா 15 ரூபாவோ இருந்தது. அப்போ தான் இவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க. இவங்க பெட்ரோல் விலை திரும்பி வரைச்சா 80 ரூபா இருந்தது பெட்ரோல் விலை. அப்போ எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு ஆச்சு. ஆனால் கொடுத்த 1000 ரூபாய்க்கு தான் வந்தது. இது புரியத்துக்காக பெட்ரோல்னு சொல்கிறேன். 1000 ரூபா கொடுத்தது 80லையும் 90லையும் 15 வருஷம் கழிச்சு வந்திருந்தா அட்லீஸ்ட் 2000 பேங்க்லேயே வச்சுருந்தா கூட எனக்கு 2500 ரூபா வந்திருக்கும். எனக்கு 2500 ரூபா வரல, எனக்கு 1000 ரூபா தான் வந்தது. நான் போட்டப்போனால் 1000 ரூபா வந்தது. அந்த பேப்பர் ஒர்த்லெஸ், ஏன்னா எனக்கு அது பண வீக்கத்தில் அந்த பணம் ஒர்த்லெஸ் ஆகிடுச்சு. சரி, போட்டவனுக்கெல்லாம் வந்துருச்சா? வரல. 100 பேர் போட்டாங்க, 90 பேருக்கு தான் வந்தது. இதில் மனம் உடைச்சல், இதை வாங்கிறதுக்காக கோர்ட்டில் சுற்றினது, கோர்ட்டு கேஸ் போட்டது, ஊர்லேருந்து மெட்ராஸில் வந்து உக்காந்தது, லாயர் செலவு, அந்த செலவெல்லாம் வந்து போட்டால் இந்த 1000 ரூபாயில் நீங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கோம்? ஒன்றுமே கிடச்சிருக்கோம். 1000 ரூபா அதிகமாக தான் போயிருக்கு. ஆ, ஏன்னா காந்தி மாம்பரிய காந்தி மகான் மாதிரி சொல்கிற 90 பணத்தைன்ட்டு பணத்தை கொடுத்துட்டான்னு. இல்லை, விக்கிபீடியாவில் அப்படி தான் போட்டிருந்தாங்க, தெரியாமல். நேற்று தான் சொன்னேன், இல்லை நேற்று நான் பார்த்துட்ருக்கோம் அப்படி தான் படித்தனால. இப்போ இப்போ சொன்னீங்க, புரிஞ்சுக்கிட்டேன், தெரியுது எனக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? அதான், அந்த அவர் வாங்கின லேண்டை வந்து கவர்மெண்ட் மூலியமாக தானே இது பண்ணி விற்று கொடுத்துருக்காங்க. விற்று கொடுத்து ஆனால் எவ்வளோ வந்தது? அது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், போட்ட பணத்தை 90% கொடுத்துருக்காங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு வட்டி எவன் கொடுப்பான்? இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் சொல்லிட்டீங்க, இல்லை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இது மாதிரி ஸ்கேம் ரெகுலராக, இப்போ பேர்ல்னு ஒரு கம்பெனி நார்த் இந்தியாவில் இதை பண்ணி இப்போ வந்து 16,000 கோடி கண்டுபிடிச்சிருக்காங்க. சஹாரான்னு ஒரு கம்பெனி, அவன் இதையே பண்ணி பாரா பேங்கிங்கிற பேரில் இதையே பண்ணி செபி கேஸ் போட்டு அவன் காசெல்லாம் என்கிட்ட, யாருக்கு நான் காசு கொடுக்க ரெடி ஆனால் வாங்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறான். அவன் யார்கிட்டேருந்தான் டெபாசிட் வாங்கினேன்னு கணக்கு அமைச்சானோ அந்த இடத்துல அந்த ஆளுங்களே இல்லை. ஸோ எப்படி அவன்கிட்ட பணம் வந்தது, பணம் போச்சுன்னு கேட்டு அந்த பணத்தை சீஸ் பண்ணுறதுக்காக நீ இவ்வளோ பணம் வாங்கியிருக்க, இந்த பணத்தை கோர்ட்டில் கட்டுன்னு சுப்ரத்தோ ராய்ங்கிறவர் பல வருஷம் ஜெயிலில் உட்காந்துட்டுருக்காரு. இப்போ தான் பெயிலில் வெளில வந்திருக்காரு. ஸோ இது எப்போதுமே என்னென்னா, நம்ம சிஸ்டமில் எப்படின்னா, நம்மளுக்கு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஸ்கீம் வரும். எப்படின்னா, 100க்கு 4 ரூபா தான் பேங்க்கில் வட்டி கொடுக்குறான். 100 ரூபாய்க்கு 4 ரூபா 4 ரூபா தான் வட்டி கொடுக்குறான். ஆனால் என் விலைவாசியில் நான் 100 ரூபாய்க்கு வந்து 8% விலை ஏசி, இந்த வருஷம் நான் 100 ரூபா பேங்க்கில் போட்டேன்னா அடுத்த வருஷம் எனக்கு 4,000 ரூபா தான் கிடைக்குது. ஓகே. ஆனால் என் செலவு 108 ரூபா இருக்கும். ஸோ நான் பேங்க்கில் வச்சா பணம் நஷ்டங்கும் போது மக்கள் பேங்க்கில் பணம் வைக்காமல் எங்கே போட்டால் பெட்டர்னு தேடி அலைவாங்க. சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்டை போட்டு நஷ்டம் அடைவான். சில பேர் வந்து என்ன பண்ணுவான், இப்போ கிரிப்டோ, கிரிப்டோவில் பிட்காயின் வந்து ஃபாரின்னு தெரிஞ்ச கம்பெனி, எத்தரம் தெரிஞ்ச கம்பெனி, டோக் செயின் தெரிஞ்ச கம்பெனி எல்லாம் இந்த மூணில் போடலை. 1000 கிரிப்டோ இருக்குது, அதில் போட்டிருக்கான் பணம் ஜாஸ்தி வரும்னு. முதல்ல போட்டவனுக்கு நிறைய வரும், பின்னாடி போட்டவனுக்கு ஒன்றும் வராது. இது பேர் கிரேட்டர் ஃபுல் தியரின்னு. அதனால 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி ஸ்கீம் வந்துகிட்டே இருக்கும். நீ சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் 20 வருஷம் முடிஞ்சிடுச்சுல்ல, அடுத்த தலைமுறை வந்துடுச்சுல, அது ஏமாறணும்ல, ஈமு கோழி அப்படின்னு ஒன்று போட்டு ஏமாத்தினாங்க. அதுலேயும் இப்போது தனித்து கட்சி வச்சு ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறாரு, அவர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நிறைய பேரை உள்ளே வர வச்சார். ஸோ அப்போ இந்த ஈமு கோழி என்ன சொன்னாங்க, அவன் தேக்கு மரம் மாதிரி சொன்னான், ஈமு கோழி வந்து தனி கோழி, ஆப்பிரிக்காலேன்னு கொண்டு வந்திருக்கிற கோழி, இந்த கோழி முட்டை நிறைய இடும், இந்த கோழி தின்னா ஹெல்த்தி, மற்ற தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயும் காத்தால சாயங்காலம் மத்தியானம் இந்த கோழி தான் திங்க போகிறான்னு கலப்பி விட்டு இந்த ஈமு கோழி வளர்த்தா நிறைய லாபம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈமு கோழியை நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு ஸ்கீம் போட்டு, இதே மாதிரி ஈமு கோழி ஸ்கீம் போட்டு நிறைய பேர் ஏமாத்தினாங்க. இந்த மாதிரி ஸ்கீமு அப்பப்போ எல்லா ஊர்லேயும் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும், அப்பப்போ எல்லாரையும் ஏமாற்றிட்டே இருப்பாங்க. மக்களை எப்பெல்லாம் ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அப்போல்லாம் ஏமாத்துறதுக்குன்னு 4 பேர் இது மாதிரி வருவான். சார், நீங்கள் வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்க அந்த டைமில் உங்களுக்கு 25 வயசுன்னு சொன்னீங்க. 25 வயசு உங்களுக்கு இது முடியடிச்சு 25.
உங்களுக்கு அதை பாக்குறப்ப எப்படி சார், சச்ச பிரெய்னி பர்சன் அப்படின்னு தோணுச்சா? யார், அவரை பார்த்தா? அவரை பார்த்து இவ்வளவு பெரிய விஷயம் ஃப்ராட் தான் சார் பண்ணாரு, பட் இவ்வளவு பெரிய விஷயம் இத்தனை பேர் ஏமாத்தி? எனக்கு இல்லை, எனக்கு எப்போதுமே வந்து இந்த ஏமாத்தி சம்பாதிக்கிறது பிடிக்காது. ரைட்டா, இவன் பண்றது ஃப்ராடுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். இவரோட லைஃப்ல இருந்து என்ன சார் தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம்? பேராசை பெருரஷ்டம். அதாவது நம்மளுக்கு வேணுங்கிறது ஒரு சமயத்தில் ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு தான் போட முடியும், அட் த மோஸ்ட் ஒரு கார் தான் ஓட்ட முடியும், ஒரு வீடு ஒரு படுக்கை, அந்த 6 அடி இருக்கேன்னா அந்த 6 அடி படுக்கையில் தான் படுக்க முடியும், 3 வேளை தான் சாப்பிட முடியும். அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டு நான் அதையும் பிடிக்கணும், நான் ஒன்றும் பெரிய ஆளானோன்னு நீ நினச்சேன்னா, இந்த பெரிய ஆளானதுங்கிறது ஒரு கம்பெனியில் ஒரு நாளில் முடியாது. இதே சமயத்தில் ஆரம்பித்த கம்பெனி தான் இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் 90ல் ஆரம்பித்து 93ல் பப்ளிக் இஷ்யூ போடுறாங்க. இவ்வளோ பேர் டேக்கு மனத்தில் போட்டவன் எவனுமே இன்ஃபோசிஸில் போடலை. அன்றைக்கி இன்ஃபோசிஸோட ஷேர் கேட்டபோது யார் 10 ரூபாய்க்கு ஷேர் கொடுக்குறேன்னும் போது ஃபுல் அந்த பப்ளிக் இஷ்யூவே சப்ஸ்கிரைப் ஆகாமல் இஷ்யூ டிவால்வ் ஆகிடும், பணத்தை திரும்பி கொடுக்கணுங்கிற நிலமையில ஈனாம் செக்யூரிட்டிஸுங்கிறவர் அந்த பணத்தை நாராயணமூர்த்தி நம்பி போட்டார். அன்றைக்கி 10,000 ரூபா போட்டவன் இன்றைக்கி 6 கோடி ரூபா சம்பாதிச்சிருப்பான். ஸோ ஒத்தத்தான் ஒரு ஒரு சமயத்தில் ஈமு கோழி மாதிரி ஒன்று ஏமாத்துறச்ச இன்ஃபோசிஸ் மாதிரி நல்லவனும் இருக்கிறான். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நடிகையும் நடிகனையும் வச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பார்த்து அட்வர்டைஸ் பண்ணுறதுனால அவனுக்கு காசு கொடுக்குற அளவு அவன்கிட்ட காசு இருக்காது, அதை நம்ம அவாய்டு பண்ணிடணும். எப்போ ஒரு நடிகையோ கிரிக்கெட் பிளேயரோ ஒரு சூப்பர் ஸ்டாரோ இந்த பணத்தில் காசு போடுங்கன்னு சொன்னாங்கன்னா, ஐயா வணக்கம், தேங்க்ஸ், நீங்கள் நடிக்கிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க, நடுப்போடு நிறுத்திக்கங்க, எங்கே என் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்கன்னு. இது நான் எப்படி, இதுக்கு இன்னொரு ஸ்கீமும் நான் சொல்லிடுறேன். இந்த நீங்கள் வந்து இந்த பிளாட் விற்கிறதெல்லாம் எங்கேயுமே பைனாக்குதூர்லேயே பார்க்க முடியாத இடத்துல பிளாட் விற்கிறதுக்கும் சினிமாக்காரனை கூப்பிட்டு வந்துடுவாங்க. என்றைக்காவது ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு சினிமாக்காரனோ ஒரு கிரிக்கெட் பிளேயரையோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பக்கமே போகாதீங்க. இதுதான் அட்வைஸ். ஓகே சார். சார், அவரை யாரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களா தெரியல, ஆனால் சினிமாவில் பல பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களா. அந்த ஸ்கீம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் பல சீன்ஸில் வர ஆரம்பிச்சு, ஒரு இடத்துல போய் காசு கட்டுவாங்க, அவன் கடையை அவங்க அந்த இடத்த பூட்டிட்டு கிளம்பிடுவான், அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா சார் நீங்கள்? அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் தான் பார்த்து இல்லை, அவர் அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் நிறைய சீன் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்குறப்போ இதுலேருந்து தான் வந்துச்சோன்னு எனக்கு தோணுச்சு. தெரியலையா? ஓகே, தெரியல. எப்போதுமே ஆனால் சினிமாவோ நம்ம புஸ்தகம் எழுதினோம்னு வைங்க, நம்ம அதை வந்து கற்பனைன்னு சொன்னாலும் இது மாதிரி ஒரு ரியல் லைஃப்லேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி வரும். ஓகே சார். பட் ஆனால் அமெரிக்காவுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம்னா, இதே அமெரிக்கானா இது அப்படியே ஒரு படமாக எடுத்து அடுத்த வர தலைமுறைக்கு இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு படம்னா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் 4 பாட்டுன்னு போட்டு இது மாதிரி ஒரு நிஜக்கதையை நம்ம எடுத்து காட்டவே மாட்டோம். இதுதான் நடந்தது அப்படின்னு ஒரு கதையை எடுத்து காட்ட மாட்டோம். வேற நீ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வுல்ஃப் ஆன் வால் ஸ்ட்ரீட்னு ஒரு படம் வந்தது. ஆமாம் சார். அது ஒரு நிஜமாக நடந்த படத்தை எடுத்து போட்டாங்க. நிஜமாகவே ஒரு ஆள் அது மாதிரி ஏமாற்றி பணம் சம்பாதிச்சதை எடுத்து போட்டாங்க. ஆனால் நம்மளது எப்படின்னா, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின்னு 4 சீனு 4 ஃபைட்டு 2 டான்ஸ் எடுத்தால் தான் படம் அப்படின்னு நம்ம எடுக்கிறதுனால சினிமா மூலமாக நம்ம வந்து மக்களை எஜுகேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. ஓகே சார். சார், இது பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்னேன்ல, நேத்தாவது பார்த்தேன் அப்படின்றப்போ உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு இந்த விஷயத்த பற்றி அப்படின்றப்போ நான் முழுசாலாம் தெரிஞ்சுட்டு வரல. சார்கிட்ட பேச போகிறோம் சார், நீங்கள் அந்த டைம்ல இருந்தீங்கன்றப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். சும்மா சோப் படிக்காதரா சார்? சீரியஸாக சொல்கிறேன் சார். சோப் போடாது சார். சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் என்ன நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதாவது சும்மா சோப்பு ஐஸ் எல்லாம் வைக்காது, இல்லாட்டா பட்டர் போடுறதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. வெண்ணெய் தடவுறதும்பாங்க, கொஞ்சம் கம்மியாக தடவும். சரி, ரைட் விடுங்க. ரைட்ரா, ரைட். முடிச்சிடலாமா? இன்னும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம் சார். இதே மாதிரி சரித்திரத்தில் நடந்த இன்னொரு ஸ்கேம் பற்றி அடுத்த வாரம் சாரோட பேசுவோம், அதையும் நீங்கள் பாருங்கள் மறக்காமல். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு முதல்ல மக்கள் பேச்சு வந்து லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், எல்லாருமே பண்ணிட்டு வரீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆதரவு தந்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.